பசு வழிபட்ட கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் ஒரு வித்தியாசமான புராதன கோவில்களில் ஒன்று. மாட்டு பொங்கலின் போது களை கட்டும் இந்த கோவில் பசு வளர்ப்போர் அவசியம் சென்று வர வேண்டிய கோவில். இதற்கு காரணமாக ஒரு தல வரலாறு கூறப்படுகிறது. பிரம்மனுக்கு தன் படைப்பு திறன் காரணமாக கர்வம் ஏற்பட்டது. அதை அடக்க சிவபெருமான் காமதேனுவை கொண்டு திருவிளையாடல் நடத்தினார். காமதேனு பூமிக்கு வந்து வஞ்சி வனமாக இருந்த இத்தலத்தில் தவம் செய்தது. அப்பொழுது காமதேனுவே, இங்கு உள்ள புற்று ஒன்றில் ஆதிலிங்கம் இருக்கிறது, அதை வழிபடு என்று அசாரரி கேட்டது. அதன்படி காமதேனுவும் புற்று இருந்த இடத்திற்கு சென்று தன் பாலை செறிந்து தினமும் வழிபாடு செய்தது. ஒரு நாள் தவறுதலாக காமதேனுவின் குளம்படி புற்றின் மீது பட்டுவிடவே உள்ளிருந்து இரத்தம் வந்தது. அங்கே பார்த்தபொழுது லிங்கம் இருப்பது தென்பட்டது. தன் கால் தவறுதலாக பட்டமைக்காக காமதேனு மன்னிப்பு கேட்டது. சிவன் காமதேனுவிடம், நீ என்னை பக்தி பூர்வமாக இத்தலத்தில் வழிபட்ட காரணத்தினால் இந்த உலகம் என்னை பசுபதிநாதர் என்ற பெயரால் அழைக்கும், இனிமேல் நீயே படைப்பு தொழில் செய்வாய் என்று வரம் தந்தார். அதன்படி காமதேனுவும் படைப்பு தொழில் செய்து வந்தது. கலங்கி போன பிரம்மா கர்வம் நீங்கினார். பின் சிவன் படைப்பு தொழிலை பிரம்மனிடம் ஒப்படைத்து காமதேனுவை சொர்க்கத்திற்கு அழைத்து கொண்டார். பிரம்மாவை வழிபட்டால் தலையெழுத்தே மாறும் என்பது போல காமதேனுவின் அம்சமான பசுக்களுக்கும் தொண்டு செய்தாலும் பாவமெல்லாம் நீங்கி எல்லா நலமும் பெறலாம் என இந்த தல வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. புகழ்ச்சோழ நாயனார் ஆண்ட ஊர் இது. எரிபத்த நாயனாரும் திருவிசையப்பா பாடிய கருவூர் தேவரும் பிறந்த தலம். சிவகாமி ஆண்டையார் வாழ்ந்த தலம். கருவூர் சித்தர் இங்கு வாழ்ந்து ஆநில பெயரோடு ஐக்கியமானார். கோவிலுக்குள் கருங்கல்லால் ஆன கொடிமரம் உள்ளது. இதன் ஒரு பக்கத்தில் புகழ்ச்சோழ நாயனார் கையில் தலையோடு கூடிய தட்டுடன் நிற்கும் சிற்பம் உள்ளது. மறுபுறத்தில் ஒரு பசு சிவலிங்கத்தை நாவால் வருடுவது போலவும் அதன் பின் கால்களிடையில் பால் மடிக்கு நேர்கீழே சிவலிங்கம் அமைந்துள்ளதாக சிற்பம் அமைந்துள்ளது. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வைபக்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.